நம்ம எல்லாருமே ரெண்டு மெயின் ஆப்ஜெக்டிவ்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து நம்மளோட வெல்த் அக்யூமிலேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு, இன்னொன்று வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ப்ரொடெக்ஷன் இருக்கணுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் அட்வான்டேஜ் கேரண்டி பிளான் வந்து லேந்து உங்களுக்கு டூயல் பெனிஃபிட் கிடைக்குமா, ஒரு பக்கம் உங்களுக்கு வெல்த் பில்டிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இன்னொரு பக்கம் உங்கள் ஃபேமிலி ஃபைனான்ஷியல் ப்ரொடெக்ஷன் தரத்துக்கு கூட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இதை பற்றி டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஹொலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் அட்வான்டேஜ் கேரண்டி பிளான் வந்து ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங் பிளானாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் வந்து இதுக்கான ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்புறம் இதுக்கான ஐஆர்ஆர் அனாலிசிஸும் பார்ப்போம். இது மூலயமா நம்மளுக்கு தெரிஞ்சு வந்துடும் இந்த பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஆஸ் இன்வெஸ்டர் நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக அமையுமா அமையாதான்னு. இந்த ஐஆர்ஆர் அனாலிசிஸ் கூட நம்ம பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பிபிஎஃப்ஓ இஎல்எஸ்எஸ்ஓ இதோட ஐஆர்ஆர் அனாலிசிஸ் கம்பேர் பண்ணிடுச்சு. இதோட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கா இல்லையா அதை பற்றியும் நம்மளுக்கு தெரிய வந்துடும். இப்போ நம்ம ஃபீச்சர்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம். இப்போ இதுக்கான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம், இன்கம் பீரியட், பாலிசி டேர்ம்லாம் உங்கள் கன்வீனியன்ஸ் பிரகாரம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, அர்லி வெல்த் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு இன்கம் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே கிடச்சிரும். இன்னொன்று டேட் ஆப்ஷன் இருக்குது, ஏதாவது ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி ஒரு பர்த்டேம் போது உங்களுக்கு இன்கம் வரணும்னா அது பிரகாரம் கூட ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது இந்த ஸ்கீமில். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்கம் அக்யூர் பண்ணதுக்கோ இல்லை விட்ரா பண்ணுற பண்ணலாம் இந்த பாலிசி டேர்மில். இந்த ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் இன்பில்ட் ஆக்சிடென்டல் டெட் பெனிஃபிட் இருக்குது. இது என்னென்னா, இதில் வந்து 50% ஆஃப் த சம்மர் ஷுட் வந்து பாலிசி ஹோல்டருக்கு இல்லை தரப்படும். பாலிசி கண்டினியூஸ் பெனிஃபிட், இது பண்ணி ஏதாவது ஸ்பெசிஃபைடு ஈவெண்ட் நடந்தால் சர்வைவலும் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் பேயபிளாக இருக்கும். இது வந்து இதுக்காக நீங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் எதுவும் பண்ண தேவை அவசியம் இருக்காது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பாலிசி ஹோல்டருக்குள்ள ஃப்ளெக்சிபிலிட்டி கூட இருக்குது அவனோட மெச்சூரிட்டியும் டெட் பெனிஃபிட்டும் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வாங்கிறதுக்கு. இந்த மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் அட்வான்டேஜ் கேரண்டி பிளானில் வந்து மூணு விதமாக பெனிஃபிட் கிடைக்கும் பாலிசி ஹோல்டருக்கு. முதல்ல வந்து சர்வைவல் பெனிஃபிட், ரெண்டாவது வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட், மூணாவது வந்து டெட் பெனிஃபிட். சர்வைவல் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, பாலிசி ஹோல்டர் ஒன்றும் அலைவாக இருந்தார்னா பாலிசி கண்டினியூ பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்கும். சர்வைவல் பெனிஃபிட் தான் இந்த டேபிள் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி சர்வைவல் பெனிஃபிட் தராங்கன்னு. ரெண்டாவது வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட், இப்போ பாலிசி ஹோல்டர் வந்து அலைவாக இருந்தாருன்னா மெச்சூரிட்டி டேட் வந்துடுச்சுன்னா பாலிசி ஹோல்டருக்கு வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட் தரப்படும். இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து இந்த கீழே இருக்க டேபிள் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் பாலிசி ஹோல்டருக்கு எந்த மாதிரி மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும் இந்த ஸ்கீமில். மூணாவது வந்து டெட் பெனிஃபிட்டு, இப்போ பாலிசி ஹோல்டர் சிங்கிள் பே ஆப்ஷன் சூஸ் பண்ணாருனா அவருக்கு வந்து ஹையர் ஆஃப் த டெட் பெனிஃபிட் கிடைக்கும். ஒன்று சம்மர் ஷூட் ஆன் டெத்தோ இல்லாட்டி 125% ஆஃப் த சரண்டர் வேல்யூ அப்ளிக்கபிள் ஆஸ் ஆஃப் த டேட் ஆஃப் டெத்தோ எது ஹையராக இருக்கோ அது தரப்படும். இதுவே பாலிசி ஹோல்டர் சிங்கிள் பே தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாருனா அவருக்கு டெட் பெனிஃபிட் வந்து இதுலேருந்து ஹையர் எது இருக்கோ அது தரப்படும். ஒன்று இருக்கலாம் சம்மர் ஷூட் ஆன் டெத், இன்னொன்று வந்து 105% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம் as on the death of the life insured, இன்னொன்று வந்து 125% of the surrender value as of the date. இதோட அவருக்கு அக்யூர்ட் இன்கம் பெனிஃபிட்டும் லாயல்ட்டி இன்கம் பூஸ்டர்ஸும் தரப்படும். இதே முன்னாடி தராட்டி இதையும் சேர்த்து தருவாங்க. இதுவே பாலிசி ஹோல்டர் வந்து பிசிபி ஆப்ட் பண்ணியிருந்தானா எது இந்த டெட் பெனிஃபிட் ஹையராக இருக்கோ அது தரப்படும். சம் அஷூர்ட் ஆன் டெத்தோ இல்லாட்டி 105% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம் ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் டெத் ஆஃப் த லைஃப் இன்சூர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா, பாலிசி கண்டினியூஸ் பெனிஃபிட் இதில் வந்து சர்வைவல் பெனிஃபிட்டும் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் உங்களுக்கு தரப்படும். இதுக்காக நீங்கள் எந்த ப்ரீமியம் பேமெண்ட் கட்டணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதோடு சேர்த்து அக்யூர்ட் இன்கம் பெனிஃபிட்டும் லாயல்ட்டி இன்கம் பூஸ்டர்ஸும் தருவாங்க. இதுவே அவங்க முன்னாடி பே பண்ணாமல் இருந்தாங்கன்னா இதோடு சேர்த்து தருவாங்க இந்த பாலிசியில். இப்போ இந்த மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் அட்வான்டேஜ் கேரண்டி பிளானோட அட்வான்டேஜஸை பற்றி பார்ப்போம். இதில் வந்து பாலிசி ஹோல்டருக்கு வந்து அவனோட மோட் ஆஃப் பே அவுட் சூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அவர் நினச்சார்னா அக்யூரும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஈச் பாலிசி ஆனிவர்சரியும் போது கலெக்டும் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்கம் பே அவுட் ஃப்ரீக்வன்சி வந்து ஆனுவலியோ செமி ஆனுவலியோ குவார்ட்டர்லியோ மந்த்லியோ அவர் கன்வீனியன்ஸ் பிரகாரம் அவர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, லோன் ஆப்ஷன் வந்து உங்களோட அர்ஜென்ட் ஃபைனான்ஷியல் ரிக்குயர்மெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு உமனோ இல்லாட்டி டிரான்ஸ்ஜெண்டருக்கு இந்த ஸ்கீமில் வந்து டிஸ்கவுண்ட்ஸும் தரப்படும். இல்லை ரைடர்ஸ் இருக்கிறனால இந்த பெனிஃபிட் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், ஆனால் இதுக்கு ஒரு ஸ்மால் ப்ரீமியம் கட்டினா போதும்.
இதில் இருக்கிற செட்டில்மெண்ட் ஆப்ஷன் வந்து டெட் பெனிஃபிட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ரெண்டுத்துலேயும் இருக்குது. இப்போ இந்த மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் அட்வான்டேஜ் கேரண்டி பிளானோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு தெரிஞ்சுப்போம். இதில் வந்து இன்சூரன்ஸ் பிளான் வந்து மெயினாக இன்கம் பெனிஃபிட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறது தவிர உங்களோட வெல்த் அக்யூமிலேஷனுக்கு அவ்வளோ உதவியாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரிட்டர்ன்ஸ் வந்து கேரண்டி தான், ஆனால் இந்த ரிட்டர்ன்ஸ் வச்சு உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இதில் வந்து சம்மர் ஷூட் வந்து ரொம்ப லோ. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கான ஃபைனான்ஷியல் ப்ரொடெக்ஷன் இந்த ஸ்கீமால் தர முடியாது. நம்ம ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கான ஐஆர்ஆர் அனாலிசிஸ் பார்க்கணும் ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ பார்ப்போம் மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் அட்வான்டேஜ் கேரண்டி பிளான் ஒரு ஐஆர்ஆர் அனாலிசிஸ். இது பார்க்கறதுக்காக நம்ம சம அசம்ஷன்ஸும் மேற்கொள்வோம். இதனால் நம்மளுக்கு கம்பேர் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது வந்து ஒரு மனுஷன் வந்து 35 இயர்ஸ் இருக்கான், அவன் பாலிசி டேர்ம் வந்து 15 இயர்ஸ், அவனோட ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 15 இயர்ஸ், அவனோட ஆனுவல் ப்ரீமியம் வந்து 1 lakh, சம்மர் ஷூட் வந்து 11 lakhs, வேரியண்ட் வந்து அவன் அர்லி வெல்த் வேரியண்ட்டு ஆப்ட் பண்ணியிருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் பெனிஃபிட் வந்து 1,35,000, இன்கம் பெனிஃபிட் வந்து 10th year எப்போ முடியுதோ அதுலேருந்து தரப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் வந்து நாங்கள் மேக்ஸ் லைஃப் வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஆர்ஆர் வந்து 4.57% தான் ரிட்டர்ன் கிடைக்கிது. இந்த ரிட்டர்னை வச்சு ஃபைனான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணது ரொம்பவே கடினமாக இருக்கும். இன்னொன்று வந்து பேங்க் எஃப்டியோட இது ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. இதனால் ஆஸ் எ இன்வெஸ்டர் நம்ம எப்போவுமே ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் இன்வெஸ்ட் பண்ணது தான் நம்மளோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ பார்ப்போம் இந்த மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் அட்வான்டேஜ் கேரண்டி பிளானுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்னு. இப்போ இந்த மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் அட்வான்டேஜ் பிளானோட ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அதோடு சேர்த்து ஒரு பிபிஎஃப்ஓ இஎல்எஸ்எஸ்ஓ எடுத்துப்போம். அது மூலயமா நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அதோடு சேர்த்து ஒரு பிபிஎஃப்ஏ நம்மளுக்கு ஐஆர்ஆர் வந்து 6.36% தருது. இதுவே ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் வித் இஎல்எஸ்எஸ் வந்து நம்மளுக்கு 10.06% தருது. இது வந்து இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னு. இன்னொன்று உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் ஃபேமிலிக்கான ஃபைனான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கூட இந்த ஸ்கீமால் தர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் வந்து லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், இஎல்எஸ்எஸ் வந்து ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ரெண்டு சினாரியோவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் அட்வான்டேஜ் பிளானோட ஜாஸ்தி ரிட்டர்ன் தான் தருது. ஸோ இது எப்போவுமே ஆஸ் எ இன்வெஸ்டர் நம்ம வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் பற்றி நாலேஜ் எடுத்ததுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணோம். அப்போ தான் நம்ம வந்து ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் அட்வான்டேஜ் கேரண்டி பிளானோட ஃபைனல் வேர்டிக்ட்டை பற்றி தெரிஞ்சுப்போம். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இதில் வந்து மெச்சூரிட்டியும் சர்வைவல் பெனிஃபிட்டும் கேரண்டி தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் வெல்த் அக்யூமிலேஷனுக்கு அவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்காது. இன்னொன்று நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இதில் அடிக்குவேட் லைஃப் கவர் கூட கிடைக்காது. இதுவே நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அதோடு சேர்த்து பிபிஎஃப் இஎல்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அதோடு சேர்த்து பிபிஎஃப்ஏ உங்களுக்கு வந்து 6.35% ரிட்டர்ன் கிடைக்குது. இதுவே நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் வித் இஎல்எஸ்எஸ் எடுத்திங்கன்னா 10.06% ரிட்டர்ன் கிடைக்குது. இது வந்து இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னு. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் தர மாதிரி தான் இருக்கணும். அது மூலியமாக தான் நம்ம ஃப்யூச்சரில் சர்வேவும் பண்ண முடியும், நம்மளோட ஃப்யூச்சர் மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா ஆஸ் அ இன்வெஸ்டர் நம்மளுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் சூஸ் பண்ணுறதுல. நம்ம ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் வந்து நம்ம ஃபைனான்ஷியல் ரிக்குயர்மெண்ட்ஸ் பிரகாரம் சூஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் லாங் ரனில். இந்த மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் அட்வான்டேஜ் கேரண்டி பிளானோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் ஆங்கிலத்தில் படிக்கணும்னு ஆசை பார்த்தீங்கன்னா எங்கள் ஆர்டிக்கலை ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டிக்கலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தாங்கன்னா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் எங்கள் லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.